இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடைக்குடி சிங்கம். இதை பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று அந்த படம் வந்து கரெக்டாக 1 இயர் ஆகிடுச்சு. 1 இயர் ஆஃப் பிளாக் பஸ்டர் கடைக்குட்டி சிங்கம்னு ஹேஷ்டாக் ட்விட்டரில் நல்லா ட்ரெண்ட் பண்ணாங்க. இந்த KKS படம் வந்து தியேட்டரில் மட்டும் நான் சோ மெனி டைம்ஸ் பார்த்துருப்பேன். எனக்கு ரொம்ப பர்சனலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அது. இந்த தமிழ் சினிமாவில் வந்து போன இயர் எவ்வளோ படம் வந்துச்சு, ஆனால் எனக்கு கடைக்குட்டி சிங்கம் படம் மட்டும் ரொம்ப பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு படம் ரொம்ப பிடிக்கும், அது என்ன படம்னா விஸ்வாசம். இந்த கடைக்குட்டி சிங்கம், விஸ்வாசம், இந்த ரெண்டு படம் மட்டும் எனக்கு ரொம்பவே எனக்கு பர்சனலி எனக்கு பிடிச்ச படமாக ரொம்ப ரொம்ப நான் எப்பவும் மறக்க மாட்டேன். படத்தை ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த கடைக்குட்டி சிங்கம் படமும் விஸ்வாசம் படமும், நேத்தி கடைக்குட்டி சிங்கம் 1 இயர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக கார்த்தி நடிச்சதுலே இது கண்டிப்பாக ஒரு மிக மிக ஒரு இம்பார்ட்டன்ட் படம்னா இந்த படம் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அவ்வளோ ஹிட் அடிச்சு தியேட்டர்லாம் வந்து நல்ல ஒரு லாபம் பார்த்து டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துச்சு இந்த படம். நேற்று பாண்டியராஜ் ட்வீட் போட்டிருந்தார் பார்த்தேன், 1 இயர் ஆஃப் பிளாக் பஸ்டர் கடைக்குடி சிங்கம் போட்டு அந்த ஹேஷ்டாக் போட்டு கீழே போட்டிருந்தார். இந்த படம் பார்த்தவங்களுக்கு அடுத்தது SK இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நல்லா உழைச்சிக்கிட்டுருப்போம், இதுவும் பார்க்கலாமா, கண்டிப்பாக சீக்கிரமாக வரான்னு போட்டிருந்தார். கண்டிப்பாக KKS மாரி தான் இந்த படமும் கன்ஃபார்ம் இருக்க போகுது. கண்டிப்பாக சிவகார்த்திகேயனுக்கு KKS மாரி ஒரு நல்ல ஹிட்டு வரும்.